ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீ வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபிஷஸ் வந்து நிறையா வந்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம் டூர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான். அவங்க என்னென்ன ஃபிஷஸ் வந்து வளர்க்குறாங்க, அது போக அந்த என்னென்ன ஃபிஷஸ்னால் எப்படி எப்படி வந்து கேர் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்து போகலாம். என்னென்ன ஃபிஷ்னா வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி ஓகே, அப்படியே மெதுவாக வந்து நான் உள்ளே வந்து பேசிக்கிறேன். அந்த தம்பியை நம்ம வீடியோ தான் பார்ப்பேன்னு சொல்லி சொன்னால், நிறைய ஃபிஷஸ் வந்து வீட்டில் வந்து வளர்க்குறான். சரி ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த தம்பியே வந்து ஷேர் பண்ணட்டும் என்னென்ன ஃபிஷஸ் தான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த தம்பி. சரி ஓகே, என்னென்ன ஃபிஷஸ்னால் வளர்க்குறேன்னு சொல்லு தம்பி. வரும் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. மேலே வந்து பாருங்கள், மேலே வந்து இப்போ ஃபுட்டு வந்து போட போகிறேன், எப்படி அதை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பரவாயில்ல, ஆஸ்காரே வந்து நல்லா பழகி இருக்கு, நல்லா சூப்பர். லைட் செட்டப்பும், லைட் செட்டப் ஓகே ஓகே ஓகே. நீயா செட் பண்ணியிருக்கேன்? சரி ஓகே. 12 வோல்ட் லைட்டை யூஸ் பண்ணி வந்து அப்படியே செட் பண்ணியிருக்கான் தம்பி. அதுக்கடுத்து கீழே வந்து ஃப்ளோரானா? இதுவுமே செமையா ஹம்ப் வந்து வந்திருக்கு. இப்ப ரீசெண்டா தான் வாங்கினது, நம்ம கடையில தான் வாங்கினோம் தம்பி. சரி ஓகே, இது இது இதுக்கும் அதே ஃபுட்டு தான். பா பயங்கரமா மேல மேல வருது, நல்லா பழகி இருக்கு பாருங்க. செமையா வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க, ரெண்டு ஃபிஷஸ் தான் இருக்குது, ஃபுல்லாக ஆஸ்காரும் ஃப்ளவரானும் இருக்குது. இது ரெண்டுமே வந்து பயங்கரமாக பழகி இருக்குது, அதுவும் ஹேண்ட் ஃபீடாக வந்து இருக்குது. அது நல்லா வந்து ஃபுட்டானா சூப்பராக எடுத்துக்கிறது, நல்லா வந்து பழகி வச்சிருக்காங்க. அடுத்து என்னென்ன ஃபிஷஸ்னால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒன்றா வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ரெண்டு செட்டப் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ரெண்டு செட்டப்பில் வந்து ஃப்ளவரான் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஒரு டெம்பரேச்சருக்கு வந்து ஒரு செட்டப் வந்து தம்பி வந்து பண்ணியிருந்தான். அது என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதில் வந்து 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கரெக்டாக இருக்குமா? இதில் வந்து எவ்வளோ டிகிரி இருக்கோ அது வந்து அது கரெக்டாக வந்து காட்டுது. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது? இது டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். டெம்பரேச்சர் வந்து வரும். சரி ஓகே ஓகே. ரூம் டெம்பரேச்சர் மாற மாற தண்ணி டெம்பரேச்சரும் மாறும்போது இது கரெக்டாக டெம்பரேச்சர். இப்போதைக்கு வந்து 30ன்னு இருக்கா? ஸோ அதனால 30 டிகிரி இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப குறைஞ்சிச்சுனாலும் நம்ம பார்த்துக்கலாம், ஹீட்டர் இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். கூடனாலும் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல் வந்து சிக்காக இருக்கும் போதெல்லாம் ட்ரீட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக. சரி ஓகே ஓகே. ஸோ இது வந்து அதனால தான் பாருங்கள், பயங்கர ஆக்டிவாக இருக்குது. கேமராவை கடிச்சிடும் இருக்கு பாருங்கள், செமையாக இருக்குங்க. அதுக்கடுத்து ஃபைட்டர் ஃபிஷ்க்கு வந்து ப்ரீடிங் செட்டப்னா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் தம்பி. என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைட்டர் ஃபிஷ் என்னென்ன இது வச்சுருக்கேன்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபைட்டர் வந்து லைட்டா ஃபின் ரோட் இருந்ததனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஹீலுக்கு ஒரு செட்டப் மாதிரி பண்ணிருக்கேன். சரி ஓகே ஓகே. இந்த செட்டப் அது கொஞ்சம் ஹீல் ஆகட்டும். அடுத்து ஃபைட்டர்லயே குட்டி ஃபெமேலுக்கு வந்து ஒரு செட்டப், சும்மா டெம்பரரி செட்டப். இதுனா சின்ன சின்ன ஃபிஷஸ், இதெல்லாம் சூப்பரா குவாலிட்டி சூப்பரா இருக்கு. அதனால ஓகே ஓகே, ஒரு சின்ன செட்டப். இது எல்லாமே பிக் இயர் மாதிரி இருக்குனா? சரி ஓகே. அடுத்து அடுத்து வந்து அதுல வந்து ஒரு ஃபுல் மூன் மேல் ப்ரோ. ஓகே, சின்னது செமி அடல்ட், அதுமே பப்ளஸ் கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓ சரி சரி. அதுக்கு அடுத்து இதுல இதுல வந்து போலார் பேரட் இருக்கும். போலார் பேரட் ஷார்க் இருக்கும். இந்த போலார் பேரட் ரொம்ப அக்ரசிவான ஃபிஷ். ஆமா ஆமா, அது எல்லாத்தையும் கடிச்சு வச்சிரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், போலார் பேரட் வந்து இருக்கு. அதுல வந்து சண்டை போட கூட தேங்காய் நார் போட்டு செட் பண்ணிருக்கேன். சரி 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 ஓகே ஓகே, அது நல்லா செட் ஆகிடுச்சு. சரி ஓகே. அதுக்கு அடுத்து ஃபைட்டர் ஃபிஷ் ப்ரீடிங் செட்டப் எங்க வச்சிருக்கீங்க? அப்படியே அது கீழ ப்ரோ, கடைசி ராக்ல வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கட்டும்னு ஃபைட்டருக்கு ப்ரீடிங் செட்டப் ப்ரோ. சோ இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃபுல் ஒயிட்ங்க, தாய்லாந்து வெரைட்டி, தாய்லாந்து வெரைட்டி எல்லாமே. ஓச்சம் வந்து வேற லெவல்ல இருக்கு பாருங்க, ஃபுல் ஒயிட். அது வந்து ப்ரீடிங் செட்டப்புக்கு நல்லா செட் ஆயிருச்சு. ஸோ அது வந்து அது பபுள் நட்ஸ்னா எவ்வளோ கெட்டியிருக்குன்னு பாருங்கள். எல்லாம் வந்து தம்பி வந்து போட்டிருக்கான், அதுக்கு கீழே வந்து அவ்வளோ கெட்டியிருக்கு.
அது ஃபுல்லாக கெட்டியிருக்கு. அது போக வந்து ஃபீமேல வந்து இங்கே கரெக்டாக வந்து விட்டு வச்சிருக்கோம். நல்லா எக்லோடடாக இருக்குது. ஃபீமேல் நல்லா எக்லோடர் தான். ஸோ ப்ரீடிங்க்கு கரெக்டாக இருக்குது. ப்ரீடிங் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா இன்னொருக்கு அகைன் வந்து அந்த தம்பி சொல்லும் போல நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த செட்டப்பில் வந்து இந்த ரேக் செட்டப்பில் வந்து ஒரு 4 மீன்கள் செட்டப் வந்து தம்பி வந்து பண்ணியிருக்கான். அது போக வந்து லவ் பேர்ட்ஸு, அதுக்கு அடுத்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் எல்லாமே வந்து தம்பி வந்து வச்சுருக்கான். ஓகே ப்ரோ, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லவ் பேர்ட்ஸும் நான் வளர்க்குறேன் ப்ரோ. ஆ சரி, ஓகே தம்பி. லவ் பேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஃபின்சஸ் இருக்கு ப்ரோ. ஓ சரி சரி. ஃபின்சஸ் வந்து இப்போ 3 பீஸ் இருக்கு ப்ரோ. ஓ சரி சரி சரி. உள்ளக்க இருக்கு. பானை செட்டப்னா பண்ணி வந்து இந்த இருக்கு உள்ளக்க. அதுக்கும் ப்ரீடிங் செட்டப்னா பண்ணியிருக்கானே. அது நெஸ்ட் எல்லாம் நல்லா கட்டி இருக்கு ப்ரோ. கட்டி இருக்கு. அது அப்பப்போ முட்டை போடும். ஆனா இந்த சீசன் இல்லங்கறனால தள்ளி விட்டுரும். ஓ சரி 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 சரி. அதுக்கு அடுத்து கீழ கீழே வந்து லவ் பேர்ட் செட்டப் ப்ரோ. எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பழகி ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் நல்லா பழகும் ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஸ்பினாச் கொடுப்பேன் ப்ரோ. கீரை, பொன்னாங்கி கீரை தான் கொடுப்பேன். பின்னாடி செடி வச்சிருந்து அதுலேருந்து வாங்கி கொடுத்தா சாப்பிடுதுன்னு நல்லா சண்டை போட்டும் சாப்பிடுவேன். ஆமாம் ப்ரோ, கீரை தான் இருக்கிறதுலே அதுக்கு ரொம்ப பிடிக்கும். தெங்கக்குள்ள இப்படி கீரை இப்படி போட்டோம்னா ஆமாம் ப்ரோ. இப்போ கொஞ்சம் நல்லா பழகி இருக்கு. இப்போ கொஞ்சம் கேமரா இருக்கிறதுனால லைட்டாக பயப்படுது. பாருங்களேன் எல்லா லவ் பேர்ட்ஸும் நல்லா அங்கங்கன்னு இருக்கா. ஸோ இது நல்லா வந்து பழகிருக்கு. அதில் ஒன்று வந்து ஹேண்ட் ஃபீடுன்னு சொன்னான் தம்பி. அது நல்லா வந்து தம்பிகிட்ட வந்து நல்லா வந்து பழகும். தம்பி பேர் வந்து அமல். ஓகே ப்ரோ, இதான் ப்ரோ ஹேண்ட். இங்கே பாருங்க எப்படி வர்றதுக்கு அதுவாக வருதுன்னு பாருங்க. சனியுமே அழகாக வந்துருச்சு. இது பேர் வந்து அலெக்சா ப்ரோ. அலெக்சா. ஓகே ஓகே. இது வந்து ஃபுல் ஒயிட்டு. ஓ சரி. மேல் மேல் பேர்டு ப்ரோ. மேல். ஓகே ஓகே ஓகே. இது ஒன்று தான் ஹேண்ட் ஃபீட். ஆமாம் ப்ரோ. 20 டேஸ் சிக்கல இருந்து எடுத்து. ஓ சரி சரி. நம்ம கைக்கு வருதான்னு பார்க்கலாம். ஏய் வந்துருச்சு. அது ஃபோன் இருக்கதனால கொஞ்சம் யோசிக்கிது. அழகா வந்துருச்சுங்க. நல்லா வந்து தம்பி வந்து பழக்கி இருக்கான். சரி ஓகே ப்ரோ, அப்படி வெளியே போடு. சரி ஓகே. இப்ப வந்து வெளியே வந்து போய் பார்க்கலாம். வெளியேயும் செட்டப் ஏஜ் வந்து இப்போதான் ஒரு 2 மந்த் ஆயிருக்கு. கரெக்டா கைய வைக்க 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 அது அந்த இதுல வந்து கரெக்டா ஏறிடுச்சு. அந்த கைய வச்சே பழக்கினால அவ்வளவு அழகா இருந்துச்சு. நம்மள பார்த்து பயப்படாது, நல்லா நம்ம கூட பழகும். யாரை பார்த்தாலும் சூப்பரா இருக்கு. ஓகே ப்ரோ, அடுத்து வந்து ஃபைட்டர் ஃபிஷ் ப்ரீடிங் விட்டுருக்கனால அதுக்கு வந்து சிக் ஃப்ரைஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபுட்டு போடணுங்கிற கண்டி டாஃப்னியாவும் கல்ச்சர் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட தான் வாங்கி ஸ்டார்ட் அப் கல்ச்சர் பண்ணுறது. ஒரு 3 தடவை வாங்கி விட்டேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் 2 தடவை விட்டும் போது அவ்வளோவா வளரல. சரி ஓகே. அது 3வது தடவை விட்டு இல்லை மூடி வச்சதுனால நல்லா வளர்ந்துருக்கு. ஓகே ஓகே. அது நல்லா அந்த க்ரோத் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல ப்ரோ. இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல. சரி நல்லா ஓரளவுக்கு வளர்ந்தனையும். இதுக்கு என்ன மாதிரி ஈஸ்ட்டு தரியா? ஈஸ்ட் தான். ஓகே ஓகே. ஈஸ்ட் அப்படியே மேலே தூவி விட்டுறேன் ப்ரோ. அதுவா சாப்பிடுவோம். அது நல்லா அது கல்ச்சர் வந்து நல்லா இருக்கு. அது சுற்றி ஃபுல்லாக வந்துருக்கு. இன்னும் வந்து வெளிச்சம் படுறப்ப வந்து நம்ம வந்து எடுக்கும் போல வந்து இன்னும் ஏகப்பட்டது இருக்கும். அதுபோக பிளட் பாம்ஸுமே அங்கே சிலது இருக்கும்னு சொல்லி சொன்னான் தம்பி. அடியில் கிடக்கும். அடியில் இருக்கும். இந்த டாஃப்னியா மொயினா ரெண்டுமே இருக்குங்க. சின்னது பெருசு எல்லாமே வந்து கலந்துகிட்டு தான் இருக்குது. சரி ஓகே. அதுக்கடுத்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் தம்பி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து கவர் ப்ரோ. இது வந்து பபிள் ஷீட் கவர் போட்டிருக்கேன். அதனால் வெயில் அடித்தாலும் மூடி வச்சுட்டா டெம்பரேச்சர் வந்து உள்ளே வராது. ஓகே ஓகே. பபிள் ஷீட் இந்த கவர் இருக்கிறதுனால இந்த சீட் வந்து இந்த சில்வர் சீட் மாதிரி. ஸோ இது வந்து அப்படியே வந்து வெளிச்சத்தை வந்து இமிட் பண்ணிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து உள்ளக ஹீட் வந்து அப்சர்வ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி வந்து சீட் வந்து இருக்குது. ஓகே.
அதனால வந்து மீன்களுக்கு இதுவும் ஆகாது. ஸோ ஏதாவது நம்ம வந்து திறந்து வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஏதாவது காக்கா எதுவும் சாப்பிட்டுருமில்ல, ஸோ அதனால மூடி வச்சுக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் முதல்ல கப்பீஸ் வளர்த்துட்டு இருந்தேன் ப்ரோ, இப்போ வந்து பேட்டா ஃபிஷ் வந்து விட்டுருக்கேன். ஓ சரி சரி சரி, ஓகே ஓகே. இப்போ வந்து ரெண்டு ஏஞ்சல் ஃபிஷ்ஷும் இருக்கும் ப்ரோ. அந்த ரெண்டு ஏஞ்சலும் இருக்கு. இந்த ஒரு ஏஞ்சல் அது குட்டியை வாங்கி விட்டது, இப்போ நல்லா க்ரோத் ஆகிருக்கு. ஏஞ்சல் பாருங்க, அது போக வந்து நிறைய இருக்குங்க. எல்லா ஃபீமேல் நல்லா எக்லோடடாக இருக்கு, நல்லா வந்துருச்சு, க்ரோத் ஆயிருக்கு சூப்பரா. இங்கே மொத்தம் இதுவும் இது நல்லா எக்லோடடு. ஏஞ்சலுமே பாருங்க நல்லா பழகிருச்சுங்க. கையை இங்கே வைக்கும் போது எப்படி எல்லாம் பிடிச்சி பார்த்தீங்கன்னா எக் உள்ளே இருக்கிறத தெரியும் ப்ரோ, வெள்ளை கலரில் தெரியும். ஆமாம் ஆமாம் ஆமாம், எக் நல்லா லோட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எல்லாமே ஃபீமேல்ஸ், எல்லாமே ப்ரீடிங் ரெடியாக இருக்கு. ப்ரீடிங்க்கு ப்ரீடிங் சைஸ் வந்துருச்சு, கேட்குறவங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டும் இருக்கு. ஓ சூப்பர் சூப்பர், பரவாயில்ல, நல்லா ப்ரீடிங் சைஸ் ஃபீமேலும் நல்லா வந்துருச்சு. அதுபோக எல்லாமே செட்டப்பும் வந்து நல்லா வந்து பண்ணி வச்சிருக்காங்க. தம்பி பேர் வந்து அமல். அமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஸ்னால் ரொம்ப ரொம்ப உசுறு. லவ் பேர்ட்ஸாக இருக்கட்டும், அதுபோக மீன்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து தம்பி வந்து வளர்க்குறான். இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து பேர் வந்து அலெக்ஸா. இது ரொம்ப ரொம்ப அழகாக வந்து பழங்கிச்சிங்க, எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது. அதுபோக வந்து பூனைக்குட்டியாக இருக்கட்டும், அதுபோக நாய்க்குட்டியுமே வந்து வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து சொன்னான். அதுபோக வந்து பெட்ஸ் ரிலேட்டடாக ஒரு சேனலும் தம்பி வந்து வச்சுருக்கான். அந்த சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன், சேனலுக்கு கண்டிப்பாக போய் வந்து சப்போர்ட் வந்து பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இங்கே எல்லா பெட்ஸுமே நல்லா என் கூட நல்லா வந்து பழகிச்சிங்க. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வீட்டில் எவ்வளோ ஃபிஷஸ் வந்து வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுபோக வந்து செடிகளுமே நிறைய வந்து வளர்க்குறாங்க. இதுனா வந்து பாருங்கள் திராட்சைக்கொடி, திராட்சைக்கொடியுமே வந்து இப்போ வந்து பெருசாக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நிறையா செடிகளும் வந்து தம்பி வந்து வளர்க்குறான். ஸோ நம்ம சேனலை வந்து நம்ம ஃபஸ்ட்டுருந்தே வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி தம்பி வந்து சொன்னான். நம்ம கடைக்குமே நிறைய ஃபிஷஸ் வந்து பர்ச்சேஸ் வந்து தம்பி வந்து பண்ணியிருக்கான். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி வந்து உங்கள் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி ஃபிஷஸ் வந்து வளர்க்குறீங்க, ஏதாவது நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் வந்து அந்த சைடு நான் வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்லேயும் வந்து விசிட் பண்ணி இந்த மாதிரி வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கிறேன். எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ஏன்னா அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. எல்லா ஃபிஷஸும் வந்து பார்த்து வந்து நல்லா வந்து வளர்க்குறாங்க. அதுபோக வந்து லவ் பேர்ட்ஸுமே வந்து ஹேண்ட் ஃபீட் வந்து பண்ணி சூப்பராக வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இந்த லவ் பேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள். அது நம்ம கையை வச்சாலே அவ்வளோ அழகாக வந்து பழகிக்கிறதுங்க, நல்லா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வீட்டுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.